அன்புள்ள பாடசாலைவாசலுக்கு வணக்கம். என்னோட பேர் ஏகோபிநாதன். வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூரில் வேதிலாசலை பணியாற்றி வருகிறேன். இப்போ பிளஸ் ஒன் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வீடியோ போய் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து மொத்தம் நாலு பார்ட் இருக்கும். பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் அப்படி இருக்கும். பார்ட் ஒன் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் டூவில் வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் த்ரீல வந்து பார்த்தா த்ரீ மார்க் கொஸ்டின் இருக்கும், பார்ட் ஃபோரில் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலான்றதான் இது பார்க்கணும். பார்ட் ஒனில் ஒன் மார்க் கொஸ்டின் நமக்கு மொத்தம் பதினஞ்சு இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீட் வந்து ஐஐடி ஜேஇ பேட்டர்னில் கேட்கறதுனால கொஞ்சம் ரீசனிங் கொஸ்டின் இருக்கிறதுனால கொஸ்டினை வந்து தரவாக பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் தனியாக நம்ம டைம் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு ஒன் மார்க் கொஸ்டினுக்கும் குறைந்து ரெண்டு நிமிஷம் நம்ம எடுத்துக்கணும், தரவாக அந்த கொஸ்டினை தரவாக பார்த்துருக்கணும். நான் வழக்கமாக பாடசாலை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேள்வி படிக்கும்போது நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிடுறோம், மற்ற மூணு ஆப்ஷனும் இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ணுறோம். அந்த நெக்லெக்ட் பண்ணும்போது அந்த நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சது நெக்லெக்ட் பண்ணோம். ஸோ அந்த கொஸ்டினில் ஆப்ஷன் ஏன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஏன் ஆப்ஷன் பி இல்லைன்றதுக்கான ரீசன் நம்மகிட்ட இருக்கணும், ஆப்ஷன் சி இல்லைன்றதுக்கான ரீசன் நம்மகிட்ட இருக்கும், ஆப்ஷன் டி இல்லைன்றதுக்கான ரீசன் நம்ம இருந்ததுன்னா நான் சூஸ் பண்ணியே கரெக்ட். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீ கொஸ்டினை ரைஸ் பண்ணி பாருங்க. பிக்கு இது கேள்வி அல்ல, பி ஆன்சர் வர்றதுக்கான கேள்வி இது இல்லை, வேறு கேள்வி கேட்டு ஆன்சர் நீ முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கேள்வியும் நீ தரவாக படிக்கணும், கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 15 to 30 minutes ஆஃப் அன் அவர் எடுத்துக்க. நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் ஆரம்பித்து மேலே கொஸ்டினை கொடுத்துட்றாங்க, தரவாக பாருங்க, அவசரப்பட்டு ஆன்சர் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு கேள்வி படித்ததுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்ததுமே அதை ஆன்சர் முடிவு பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ தூரம் ஈஸியாகலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனும் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நாலு ஆப்ஷனும் தரவா படிங்க, ஃபோர்த் ஆப்ஷனாக கூட இருக்கலாம் நீ. அதனால் ஒழுங்காக கொஸ்டினை பேப்பரை படிக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த 15 2 மார்க்கையும் ஒவ்வொரு கொஸ்டின் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு ஆப்ஷன் தரவா பாருங்க, ஆப்ஷன் எழுதி அதுக்கான சரியான ஆன்சர் எடுத்து போடுங்க. ஹாஃப் அன் அவரில் ஒன் மார்க் கொஸ்டினை முடிக்கணும். பார்ட் டூ எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும், மொத்தம் ஆறு கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு நாலு நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்க 6 4 24 minutes 24 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா டூ மார்க் கொஸ்டின் முடிக்கணும். இது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குது. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். நாங்கள் எதிர்பார்க்குற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அந்த கொஸ்டின்ஸ் படித்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரியணும், கண்டிப்பாக புரியும். படிச்சிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர் எழுதினான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டஃபெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, நீ படித்த கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ தரவாக எழுதுங்க, 24 minutes அதை முடிக்க முயற்சி பண்ணுங்க. பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ், அதுவும் ஆறு எழுதணும் நீங்கள். ஸோ அந்த ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாங்கள் 6 minutes எடுத்துக்க சொல்கிறேன் நாங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 6:36 ஆகுது, ஒரு 35 minutes நீங்கள் முடிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பார்ட் ஃபோர் எடுத்துக்கிட்டால் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ், அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் மொத்தம் 5 எழுதணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 10 minutes கொடுக்குறோம்போது, ஸோ 5 5 mark எழுதுறேன்னாக்க மொத்தம் நமக்கு 50 minutes முடிக்கணும். ஸோ அப்போ ஒன் மார்க் கொஸ்டின் 30 minutes முடிக்கணும், 2 mark question 24 minutes முடிக்கணும், தென் 3 mark question 35 minutes முடிக்க முயற்சி பண்ணுங்க, தென் 5 mark question 50 minutes முடிங்க. எல்லாத்தையும் சம்மப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 113 minutes ஆர் 140 minutes வரும். நமக்கு மீதம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes இருக்கும். அந்த 10 minutes ரிவிஷன் எடுத்துக்கங்க. நம்ம கண்டிப்பாக கேட்ட மாதிரி எழுதிருக்கிறோமா, 1 mark 15 எழுதிருக்கிறோமா, அதே மாதிரி 2 mark 6 எழுதிருக்கோமா, கம்பல்சரி அட்டன் பண்ணிக்கிறோமான்னு பாருங்க. அதே மாதிரி 3 mark question 6 எழுதிக்கமா பாருங்க. 5 mark questions இன்டர்னல் சாய்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் பார்த்துக்கங்க. ஸோ இப்படி பிளான் பண்ணி எழுதிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொடுத்த டைமுக்குள்ளே 70 mark ஃபுல்லாக எழுத முடியும், 70க்கு எழுத முடியும். இந்த வீடியோ கிளிப்பிங்க நீங்கள் எப்படி பார்த்து பயன்பட்டீங்களோ அதே மாதிரி நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற பாடசாலை சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆசிரியர் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.